முகவர் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஜீவன் உமங் பாலிசி வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று வந்து 30 வயசு நபர், அவருக்கு 20 வருஷம் போட்டுட்டு 50 வயசுலேருந்து பென்ஷன் வாங்குற மாதிரி பார்த்தோம். இன்னொன்று வந்து 5 வயசு குழந்தைக்கு 25 வயசு டேர்ம் கொடுத்து 30வது வயசுலேருந்து லைஃப் லாங் பணம் வர்ற மாதிரி பார்த்தோம். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே வந்து நமக்கு வந்து நார்மலாக நம்ம இருக்கும்போது வாங்குறது மட்டுமே பார்க்கக்கூடாது, திடீர்னு இறந்துட்டா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் இன்சூரன்ஸில் மெயின் லைஃப் கவர், அதாவது ரிஸ்க் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் நீங்கள் பேங்க்கில் போகும்போது லோன்லாம் எடுக்கும்போது, பெரிய லோன், டேர்ம் லோன் அந்த மாதிரிலாம், ஹவுசிங் லோன் அதெல்லாம் போகும்போது நீங்கள் வாங்கக்கூடிய லோன் வேல்யூக்கு ஈக்குவலாக இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த லோன் டென்யூரில் வந்து திடீர்னு அந்த லோன் வாங்கக்கூடிய நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த சொத்தை வந்து ஜப்தி பண்ண வேண்டியதில்லை, அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து பேங்க்குக்கு போயிடும், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து லோன் வேல்யூக்கு ஈக்குவலாக இன்சூரன்ஸ் போட சொல்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ இப்போது இந்த நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து அந்த 30 வயசு நபருக்கு ப்ரீமியம் பேயிங் டேர்மில் வந்து இறந்துட்டால் என்ன கிடைக்கும், ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறம் இறந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், 30 வயசு நபருக்கு 15 லட்சரூபா பாலிசிக்கு வருஷம் இவ்வளோ ப்ரீமியம் ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தோம், 20 வருஷம் டேர்ம். ஸோ டியூரிங் ப்ரீமியம் பேயிங் டேர்மில் வந்து இறந்துட்டார், நார்மலாக இறந்தார்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 லட்சரூபா சம்மஷ்யூடு ப்ளஸ் எவ்வளோ தூரம் ப்ரீமியம் கட்டியிருக்காரோ அதுக்கான போனஸும் அவருக்கு நாமினிக்கு கிடைக்கும். விபத்துனால இறந்துட்டார் அப்படின்னா இதை போல பாலிசி தொகையை போல 2 மடங்கு அமௌண்ட் கிடைக்கும், 30 லட்சரூபா ப்ளஸ் எவ்வளோ வருஷம் ப்ரீமியம் கட்டியிருக்காரோ அதுக்கான போனஸும் சேர்ந்து கிடைக்கும். ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறமும் இந்த பாலிசியில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வருஷ வருஷம் போனஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்போ கொடுக்குற போனஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறம் வந்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போனஸ் இன் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 1060 ரூபா வரும், 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 6000 ரூபா போனஸ் வரும். அப்போ 15 லட்சம்னு பார்க்கும்போது 90000 ரூபா போனஸ் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலங்களில் ப்ரீமியம் செலுத்தும் காலம் 20 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 30 ரூபா போனஸ் சேரும், அதாவது 3000 ரூபா 1 லட்சத்துக்கு, அப்போ 45000 ரூபா 15 லட்சத்துக்கு வரும். ஸோ ப்ரீமியம் செலுத்துகிற காலத்துக்கு அப்புறம் இறந்துட்டால், நார்மலாக இறந்தால் 15 லட்சரூபாயும் ப்ளஸ் எவ்வளோ வருஷம் ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க அல்லது எத்தனை வருஷம் ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் உயிரோடு இருந்தீங்களோ அந்த டோட்டல் டேர்முக்கு வந்து போனஸ் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. விபத்தில் இருந்தால் இன்னொரு 15 லட்சரூபா வந்து உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும், அது போக எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தோமோ அதுக்கான போனஸும் வந்து சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 1 ஆண்டுக்கு 120000 ரூபா வந்து உங்களுக்கு வருமான வரி பிடித்தம் இல்லாமல் கேரண்டியாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நண்பர்களே, இந்த எக்ஸாம்பிள் நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.